Welcome to Little Princess Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல ஜீரா ரைஸும் பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜீரா ரைஸ்க்கு குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இந்த பே லீஃப் இருந்தா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தை நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் 50 கிராம் ஸ்லைஸா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் புதினா தழை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 400 கிராம் பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை, ஒரு 5-10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சா அது குழஞ்சு போன மாதிரி ஆயிடும். ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசிய தண்ணி இல்லாம எடுத்து போட்டுக்கோங்க. இத நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாஸ்மதி அரிசிக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியா ஆட் பண்ணாவே போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசிலுக்கு குக் பண்ணிருங்க. விசில் அடங்கினதுக்கு அப்புறம் குக்கர் ஓபன் பண்ணி ரைஸை நல்லா இப்படி ஃப்ளஃப் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பன்னீர் டிக்கா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பன்னீரை ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை ஹாஃபா கட் பண்ணி, அதான் இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி, இந்த லேயர்ஸ்லாம் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கால் வெங்காயம் போட்டா போதும். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கலன்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதுல நான் கேப்சிகமும் யூஸ் பண்ண போறேன். எந்த கலர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜ்ஜீஸும் பன்னீரும் இந்த மாதிரி சாப் பண்ணியாச்சு. இப்போ இதை மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல 100 கிராம் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க, தண்ணி இருக்கக்கூடாது. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம், வெங்காயம், பன்னீரை இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா இதில் ஒட்டுற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை 5-10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. அது வரைக்கும் நம்ம கிரேவிக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம். இப்போ கிரேவிக்கு 10-15 முந்திரி போட்டுக்கோங்க. 200 கிராம் தக்காளியை இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 150 கிராம் வெங்காயத்தையும் இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி
ஆட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி சேர்த்தாம இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ டிக்கா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீரை இதில் ஆட் பண்ணுங்க. இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலருக்கு மாறுற அளவுக்கு குக் பண்ணணும். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம்னா பன்னீர் அதோட சாஃப்ட்னஸ் போயிடும். லைட்டாக அடியில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் ஆட் பண்ணிக்கோ. இப்போ வெஜிடபிள்ஸும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வதங்குற அளவுக்கு குக் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு அந்த மசாலா குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணுங்கள். இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் ஆகணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க. இதில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், டீஸ்பூன் மிளகாத்தூள், டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி, இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிங்கன்னா இது நல்லா திக் ஆகி வரும். இந்த தக்காளி வெங்காயம் மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போயிடும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிருங்க. இப்போ இது நல்லா திக் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா தண்ணி ஆட் பண்ணிட்டா கிரேவி திக்காக இருக்காது, ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போது இதை உப்புலாம் போதுமானு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் டிக்காவை ஆட் பண்ணிடலாம். ஒரு 1-2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ஒரு 1-2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பன்னீர் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணும் போது கொஞ்சம் பட்டரை துருவி மேலே போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ரொட்டி, நான், ஃப்ரைட் ரைஸ் இல்லை ஜீரா ரைஸ், புலாவ் கூட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Thank you.